ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு அடுப்பங்கரை நியூட்ரிஷன் டைரியில நம்ம பார்க்க போறது ஸ்பிருலினால இருக்கக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பத்தி தான். இன்ஃபேக்ட் வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய பாப்புலர் சப்ளிமெண்ட்ஸ்ல இதுவும் ஒன்று. அண்ட் இந்த ஸ்பிருலினா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் சால்ட் வாட்டரில் வந்து வளரக்கூடியது. சுமார் ஒரு 7 கிராம் அளவுக்கு வெறும் இந்த ட்ரைட் பவுடர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயே வந்து உங்களுக்கு 4 கிராம் அளவுக்கு ப்ரோட்டீன் சத்து கிடைக்குது, 1 கிராம் அளவுக்கு ஹெல்த்தியான ஃபேட்ஸ், ஸ்பெஷலி வந்து இந்த ஒமேகா 3 ஃபேட்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அதுவும் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். இது இல்லாமல் 11% கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இரும்பு இருக்குது, ப்ளஸ் வைட்டமின் B1 வந்து இருக்குது. இதை தாண்டி இதில் வந்து இருக்கக்கூடிய அந்த ப்ளூ க்ரீன் கலருக்கு காரணம் என்ன அப்படின்னா அதில் இருக்கிற அந்த ஃபைகோசயனின் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் ஆன்டி ஆக்சிடென்ட். இது வந்து நம்ம உடலில் வந்து நிறைய விதமான இந்த இன்ஃப்ளமேஷன்லாம் வராமல் தடுத்து நிறைய நோய்கள் வராமையும் நம்மளோட பாடியை வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணுது. அண்ட் ஒரு சில இந்த பைலட் ஸ்டடிஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணதில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா அதில் பார்ட்டிசிபேட் பண்ண மக்களுக்கு வந்து ஒரு 2 கிராம் அளவுக்கு இந்த ஸ்பிருலினா பவுடர் வந்து கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அவங்களோட பிளட்டில் இருக்கிற அந்த கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் எப்படி இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னு பார்த்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்டடி முடிஞ்ச உடனே அதில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த 2 கிராம் அளவுக்கு அந்த பவுடர் எடுத்துக்கிட்ட அந்த பார்ட்டிசிபென்ட்ஸில் வந்து நல்ல கொலஸ்ட்ரால் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகியும் அதே மாதிரி இந்த கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் ஸ்பிருலினாவில் வந்து ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதை தாண்டி இப்போ நம்ம இந்த ஹை பிபி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக்கு, கிட்னி டிசீஸ் இதெல்லாம் வர்றதுக்கான ஒரு பெரிய ரிஸ்க் ஃபேக்டர். ஆனால் இந்த ஸ்பிருலினாவில் இருக்கக்கூடிய பல விதமான சத்துக்களும் சரி இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் சரி நம்ம உடலில் வந்து இந்த நைட்ரிக் ஆக்சைடு ப்ரொடக்ஷனை வந்து அதிகப்படுத்துறது மூலமாக நம்மளோட அந்த பிளட் வெசல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணி நல்லா டைலேட் பண்ணுறது மூலமாக இந்த பிபியை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. இதெல்லாம் இல்லாமல் வேறு என்ன மாதிரி ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இது இருக்குது இதை எடுத்துக்கிறதுனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அலர்ஜிக் ரைனைட்டிஸ்ன்னு சொல்லுவோம், ஸோ அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு நம்மளோட மசில் ஸ்ட்ரென்த் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணும். கூடவே நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இதில் வந்து அயன் இருக்குது, ப்ளஸ் காப்பரும் இருக்குது. இது வந்து நம்மளோட ஹீமோக்ளோபின் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஆப்வியஸாக இந்த டயர்ட்னஸ் இதெல்லாம் இல்லாமையும் இருக்கும். இப்போ ஸ்பிருலினா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேப்சூல் ஃபார்ம்லேயும் இருக்குது, பவுடர் ஃபார்ம்லேயும் இருக்குது. ஆனால் ஒரு ட்ரஸ்டட் சோர்ஸ் மூலமாக நீங்கள் வாங்குறது தான் நல்லது. ஏன்னா வேறு என்ன மாதிரியான இன்க்ரீடியன்ஸ் வந்து மிக்ஸ் ஆகிருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ சப்ளிமெண்ட்ஸ் ரொம்ப லாங் டேர்ம் எடுத்தாலும் வந்து பார்த்திங்கன்னா சைட் எஃபெக்ட்ஸ் வரலாம். அதே மாதிரி சில பேருக்கு இது வந்து உடம்புக்கு ஒத்துக்காமல் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு அது அலர்ஜிக்காக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அதை எடுத்துக்கும் போது ஆப்வியஸாக அது வந்து சைட் எஃபெக்ட்ஸ் தான் கொடுக்கும். அதனால் எப்போவுமே சப்ளிமெண்ட்ஸ் ஏதாவது எடுக்கிறீங்கன்னா மருத்துவரை கேட்டுட்டு அதுக்கப்புறம் எடுக்கிறது வந்து சேஃபான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஸ்பிருலினால இருக்கக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்தோம், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ரம்யா ராமச்சந்திரன்.